இறங்கனாரு அவர் ஏய் உன் மாமியார் வீடு வந்துருச்சு இறங்கடா கிட இறங்கடான்ற போடா போ நட ஓ உள்ள போ போ போடா ஏய் டா சார் உள்ள வந்து ஏய் ஓ என்னைய அரஸ்ட் பண்ணல உனக்கு நான் யாருன்னு காட்டேன்டா கெட்ரி நல்லா எடுங்கடா கெடே துத்தரி கெடுங்கடி வா 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 வந்து வா என்னடா கடை திறந்து வச்சிருக்கீங்க எங்க தலைவர் உள்ள இருக்கார் சாத்ரா ஏய் ஏய் விஜயதசமி பண்டிகை அதுவுமா பண்டிகையா எங்க அண்ணா உள்ள இருக்கும்போது உனக்கு பண்டிகை கேக்குதா ஏண்டா எங்க சிவதாச உள்ள தள்ளி ஷட்டர் போட்டுனீங்க எங்க அண்ணா எப்ப வெளிய வருவாரோ அப்பதான் நான் வெளிய வருவான் உங்க சத்யா வெளிய வரலன்னா இவனும் வர மாட்டான் நீங்க ஷட்டர் ஓபன் பண்ணலனா எங்க சிவதாஸ் வெளிய வர முடியாதா ஏ எப்படி வருவான் எப்படி வருவானா அக்கறை சூட அப்படி வருவான் அவனுங்களை எதுக்கு சிவதாஸ் உள்ள தள்ளி ஷட்டர் சாத்தி போட்ற இன்னைக்கு இந்த கடை காலி அப்ப மத்தவங்களுக்கு ஜாலி சிவதாஸ் பாடி ஆட போறான்
என்ன செய்யற ஹீட் ஏத்துற இப்ப என்ன செய்யற சூட்ட இறக்குறேன் அடேங்கப்பா சிங்கிள் டீய இந்த டார்ச்சர் பண்றியா பொண்டாட்டிய என்ன பாடுபடுத்துவே போண்டா டீயா போண்டா டீல ராசா பொண்டாட்டிய சொன்ன உன் பொண்டாட்டிய நான் என்ன பண்ணும் நான் யா பொண்டாட்டிய பத்தி சொல்ல உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன சூடா இருக்கிற டீய சூடாத்திட்ட எரிமலையா கொதிக்கிற சத்யாவை என்ன பண்ண போற எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க நீங்க அரெஸ்ட் ஆகிறது புதுசா இல்ல பெயில்ல வெளிய போறது புதுசா நான் உள்ள இருந்தப்ப உங்களை அடிச்சவன் எவன் சொல்றான் ஏய் அவன் இத்தனை பேர் அடிக்கிற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கடா புடுங்கிட்டா இருந்தீங்க சொல்றான் அவனுக்கு பாட கட்டுங்கடா ஏய் எங்கடா அங்க பாண்டிய பத்தி அவனுக்கு தெரியுமாடா கடலூருக்கு முன்னாடி இருக்காதானே
இங்க சிவதாஸ் யாரா? கை எடுங்கண்ணா. சொல்றா. அட கை எடுங்கண்ணா. ஏய் சொல்றா. கையை எடுத்தா கரெக்டா சொல்றேன். இவ்வளவு தைரியமா பேசுற நீ யாரா? 8 கோடி தமிழ் மக்கள்ல ஒருத்தன், வாள் எடுத்து வீரம் கண்ட தமிழ் மறவன், பெரியாரோட பேரண்டா, கேப்டன் பிரபாகரனோட தீரண்டா, எங்க சிவதாசோட சிநேகிதண்டா. ஏய் வர சொல்ற அவன. நீ கூப்பிட்டதும் வர்றதுக்கு உன் வீட்டு பூனல்ல புளி. அந்த புளி வர சொல்ற. புள்ள எத்தனை வைக்கிறேன்? எங்கடா அவன்? அங்கேடா. சிவதாஸ். யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? பப்ளிக். பப்ளிக்கா? பேரானது சிவதாஸ் காளிதாஸ். என் பேரு பரமசிவனோட பவர்ஃபுல் ஆனது. அண்ணா இவன் பேசிட்டு இருக்கா? ஏய்
பாலு பாலு என்னடா சூப்பர் கேஸ் வந்திருக்கு என்கிட்ட காசு இல்ல அடச்சி நீ நினைக்கிற கேஸ் இல்ல கோர்ட் கேஸ் போலாம் தேவி தேவி நீங்க சும்மா இருங்க பா இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் சும்மா விட்டா நாளைக்கு இவன் பொறுக்கடி எப்படி தான் பண்ணுவா இவனு அண்ணா நான் விடுமா பண்ண மாட்டேன் விடுங்கண்ணா விடுங்கண்ணா என்ன பண்ற கையை விடு சொல்றல ஏண்டா போதுமா ஆசை தீந்துச்சா இன்னும் ஒரசனுமா என்னடா இருக்காங்க 50 கிலோ கறி இருக்குமா இத கறி கடைக்கு போனும்னு வெச்சுக்க நிறைய கறி கிடைக்கும் எடுத்து முகரல தேய்ச்சுக்க போ எதுக்கு அந்த பொறுக்கிய போக விட்ட நான் தான் அடிச்சிட்டு இருந்தல ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் வர அடுத்து அம்மணி கிட்ட தான் வர என்னது இது ஜட்டியை போட்டுக்கிட்டு ரோட்ல சுத்திட்டு இருக்க ஹலோ இது ஸ்கர்ட் ஆ அது உனக்கு தான் ஸ்கர்ட் மா எனக்கு ஜட்டிடா இது என்ன ஜாக்கெட் போடாம பிரா போட வந்துட்ட ஹே இது ஸ்லீவ்லெஸ் ஓகே அது உனக்கு ஸ்லீவ்லெஸ் எனக்கு பிளவுஸ்லெஸ் தொப்புள்ள கம்மல் குத்திக்கிறது தொடையில பச்சை குத்திக்கிறது இது என்ன ஃபேஷன் ஷோவா இல்ல ஃப்ரீ எக்ஸிபிஷனா ஹே மைண்ட் யுவர் பிசினஸ் இத பாருமா கடவுள் ஆம்பளைய படைச்சது பொம்பளைக்காக பொம்பளைய படைச்சது ஆம்பளைக்காக இவன் தேவைக்கு அவ அவ தேவையை பூர்த்தி பண்ண இவன் ஒரு பொண்ணு உடம்புல இருக்கிற மச்சத்தை புருஷன் தான் பார்க்கணும் மத்தவங்க இல்ல இப்படி ஓப்பனா திறந்து காட்டினீங்க வச்சுங்க கை போடுறவன் கை போடுவான் தடவுறவன் தடவுவான் உன்னை பாக்குறவன் எல்லாம் நீ தான் வேணும் அடம் பிடிப்பான் நான் கூட கோர்ட்ல இப்படி வாதாடினது இல்லையே நீ என்ன கோர்ட்டுக்கு போன தப்பு இது ரொம்ப தப்பு ஒரு எட்டு முழம் புடவையை கட்டிக்கிட்டு ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி வந்தேன்னு வச்சுக்க ஒரு மகாலட்சுமியா நினைச்சு உன்னை கை எடுத்து கும்பிட தோணும் புரிஞ்சுதா இந்த சிட்டில நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீ என் பொண்ணுங்கிறத தெரியும் போறது நம்ம மானம் தானே நீ கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணுமா என்னப்பா அது டிஃபன் சாப்பிட்ற நேரத்துல போய் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க என்னப்பா நீங்க நடு ரோட்ல ஒருத்த தங்கச்சி அவமானப்படுத்திருக்கா பாத்துட்டு சும்மா வந்திருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ என்ன குழந்ததாண்டா அதனாலதான் அவன் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் எனக்கு அது தப்பா தெரியல ஆனா மத்தவங்களுக்கு தெரியுமா அவன் சொன்ன விதம் என்ன தப்பா இருக்கலாம் ஆனா அவன் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட் ஒரு எட்டு முழம் புடவையை கட்டிக்கிட்டு ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி வந்தேன்னு வச்சுக்க ஒரு மகாலட்சுமியா நினைச்சு உன்னை கை எடுத்து கும்பிட தோணும் அரகப்பா சரி விடு கால் கப் நான் ফুল கப் இங்க சிவதாசன் ஒருத்தர் இருக்கானே எங்கட அவ என்னது சிவதாசன் ஒருத்தனா பின்ன அவ என்ன 10 பேருக்கு சமமா கூப்பிடு அவனே சிவதாசன் எங்க இல்ல அங்க இருந்து ஒரு பரிச்சாளி வருது பாரு ஏய் வாடா வா இது 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 இப்படிதான் ஒரு பொண்ணா லட்சணமா இருக்கணும் ஆஹா இப்பதான் பச்சை தமிழச்சியா நச்சுன்னு தேவத மாதிரி இருக்க அது சரி ஏதோ பாவாடதாவன் நீ புடவை ஜாக்கெட்டுன்னு என் தங்கச்சிக்கு கிளாஸ் எடுத்தியாமே தங்கச்சியா ஆமா நானும் என் தங்கச்சியும் ரெட்டை பிறவி ஒரே மாதிரி இருப்போம் என் பேரு தேவி என் தங்கச்சி பேரு ஸ்ரீதேவி ஸ்ரீ தேவியா ஆமா நான் லோக்கல் சின்ன வயசுல இருந்தே இங்கே படிச்சதுனால இந்த மாதிரி இருக்க ஆனா என் தங்கச்சி ஃபாரின்ல படிச்சவ மாடர்னா தான் இருப்பா அம்மா நீ என்ன பொம்பளைங்க புடவை கட்டிட்டு வந்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கும் கையெடுத்து கும்பிட போல தோணும்னு சொன்னியாமே ஐயா ஐயா நீ சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் ஆப்ப கடை அண்ணம்மா பொம்பளையா லட்சணமா புடவை கட்டிட்டு வந்திருக்கா கையெடுத்து கும்பிடு கையெடுத்து கும்பிடுறா கும்பிடு என்ன பேந்த பேந்த பாக்குற இவ மொட்டல்ல பாலிவுட்ல இருந்து என் கசின் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்கள கும்பிடுறியா பாலிவுட்ல இருந்துனா ஐஸ்வர்யா ராய் பிரீத்தி ஜிந்தா பிபாசா பாஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க அக்கா என்ன மாமா
மாலை போட்டு கையெடுத்து கும்பிடுவேன்னியாமே. எங்க கும்பிடு கும்பிடு மாமா. எதை கும்பிடுங்கற? பார்க்கல எங்க லவ்வர் வெயிட் பண்றாரு. லவ்வரா? ஆமா இன்னைக்கு பிப்ரவரி 14th இல்ல. ஆமா இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல. அதுக்கு எங்களுக்கும் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல. உங்களுக்கு லவ்வர்ஸா? ஆமா சீக்கிரமா பார்க்குக்கு போகணும். சேர்ந்து போட்டோ எடுக்கணும். ஜாலியா இருக்கணும். பார்க்கல போய் ஜாலியா இருக்க போறீங்களா? உங்களை காலி பண்ற பாருங்க. என்னடி இவன் இவ்வளவு பெரிய துப்பாக்கில சுட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? காட்டுறேன். ஏய் கம்மியா ட்ரெஸ் போட்டாலும் உன் தங்கச்சி எவ்வளவு பரவாயில்ல. நீ என்னடி தாவணி போட்டு ரவுடி பண்ணா இருக்க? எப்படி அவ்வளவு கரெக்ட்டா இங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச? இதெல்லாம் ஐயாவுடைய டாலன்ட்மா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கும் தெரியாது, உங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஹலோ நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த சிவதாஸ் எந்த போல்ட் எந்த வண்டியில டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். நீ எல்லாம் ஏமாத்துறா. அதனாலதான் அவளுக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா. அண்ணா ஓ ஸ்டைல்ல ஒரு 5 வாட்டி டான் பண்ணு. அண்ணா சிங்க நட போடுனா. டேய் மாடர்ன் காலேஜ் ஸ்டூடண்ட் ராஜா இங்க யாருடா? என் ஃப்ரெண்ட் தான் மேடம். என்னச்சு மேடம்? ஓ ஃப்ரெண்ட் தான் மேடம். நீதானா? வாடா. ரொம்ப நல்லவ மேடம். விடுங்க மேடம். நான் என்ன தப்புன்னேன்னு சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். சொல்றே சொல்றே. கேல அத்தி ஸ்டேஷன்ல வச்சு சொல்ற வா. சிவகாசினா. அண்ணா சிவகாசினா. அம்மா ஐயோ மேடம் மேடம் விடுங்க மேடம். ஏண்டா? நான் பொண்ணுங்களுக்கு லெட்டர் எழுதுற லெட்டர். தப்பா எழுத மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் அடி வாங்கிட்டே இருங்க மேடம். நீங்க எதுக்கு எங்க கிளையண்ட் அடிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ராஸ்கல் இவன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். கூட படிக்கிற பொண்ணு கொடுக்காம பின்ன உங்களுக்கு கொடுப்பானா? ஏய் ஒரு லாயர்னா லாயர் மாதிரி பேசிக்க. நீ எஸ்ஐனா எஸ்ஐ மாதிரி பேசு. ஏய் நிறுத்துங்க. டேய் நீ நிஜமா அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதுனியா? அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லனா இன்னும் 10 பேருக்கு எழுதுனேனா? என்னது போருக்கு ராஸ்கல் இது 10 பேர் அப்புறம் என்னடா பண்றான்? ஹலோ யுவர் எக்ஸைடிங் யுவர் லிமிட். இத பாருங்க நான் பொம்பளங்களை மதிக்கிறேன். மரியாதையா கையெடுங்க. கையெடு. எதுக்குடா அத்தனை பேருக்கு எழுதுன? நான் எழுதின லெட்டர் வரவழைச்சு படிச்சு பாருங்கண்ணா. அதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் மனசார ஏத்துக்கிறேண்ணா. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? தேவின்னு கூட படிக்கிற பொண்ணா. இப்ப அவ எங்க இருப்பா? காலேஜ்ல இருப்பானா? நான் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் இவன் மேல ஒரு அடி பட்டுது. உனக்கு கொடுத்த லெட்டர் தானே, படி சத்தமா படி. அன்புள்ள தேவிக்கு சைரவி எழுதுவது. எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்க அப்பா விவசாயம் பண்ணி நொடிஞ்சு போயிட்டாரு. அப்பா கடன் தொல்லை தங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா கூலி வேலை பார்த்து எனக்கு பணம் அனுப்புறாங்க. 2 மாசத்துக்கு முன்னால எனக்கு ஆதரவா இருந்த அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. என் அம்மாவோட ஆசை நிறைவேறதுக்காக நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அதனாலதான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு இந்த லெட்டர் எழுதுறேன். இந்த ஹெல்ப்பை பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள நான் என் அம்மாவை பார்ப்பேன். இது பாரு அவன் அழக பார்க்கல, உனக்குள்ள இருக்கிற அம்மாவை பார்த்தான். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஏதுன்னு விசாரிக்காம அடிச்சிருந்தா? இதே உன் பையன் பண்ணிருந்தா இப்படிதான் அடிப்பீங்களா? பேசுங்க இசை. இந்த செயின் அடமான வச்சு உன் ஃபீஸை கட்டு. சரிண்ணா வர. அண்ணா என்ன பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் நான் கோர்ட்ல வாதாடினா எப்படி இருக்கும்? தோத்து போயிடுவீங்க. ஏன்? நீ தான் கோர்ட்டுக்கே போனது இல்லையா? வெரி இன்டெலிஜென்ட் பாய். ஏய்
நீ எதுக்கு வண்டில ஏறற? காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்தது நீ. அப்ப நீ தான கூட்டி போய் விடணும். என்னையா இந்த பொண்ணு அந்த ரவுடி பையனோட வரா? நீ வந்து இறங்கறத தான் பார்த்த. நான் அவன் கூட போனதே பார்த்த. உங்க ரேஞ்சி கார் வேணும்னா என்கிட்ட சாண்ட்ரோ ஒன்னு தான் இருக்கு. நான் என் ரேஞ்சுக்கு கார் வாங்குறது இருக்கட்டும். உங்க ரேஞ்சுக்கு நீங்க மாப்பிள பார்க்க போறது இல்லையா? வாட்? உங்க பொண்ணு அந்த சிவதாசோட பைக்ல வந்து இறங்கறானா அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணால பாக்குறதெல்லாம் நம்பி என்கிட்ட வந்து உளறிட்டு இருக்கா? ஆஃப்டர் ஆல் அவன் வெல்டிங் பண்றவன் அதுக்கு சொன்ன. அண்ணா நீ குடுக்குற செல்லத்துல தான் ஐஸ்வரி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் சும்மாரு. சரிங்க சார், என் பொண்ணை கூப்பிட்டு நான் வான் பண்றேன். அது தப்பா எடுங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்தோனா பேலன்ஸ் இல்லாத சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி உடனே ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் அவுட் கோயிங் ஃப்ரீ தான். அவன் கால கைய உடைச்சலாம். வாடா. சரிண்ணே. டேய் டேய் டேய், ரோட்ல குப்பை கிடந்தா என்ன பண்றோம்? வீட்டுக்கு எடுத்து போயிரமா? கார்பரேஷனுக்கு போன் பண்றோம். அது மாதிரி தான் இதுவும். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, அவங்களும் அவன் கால கைய உடைச்சு வெல்டிங் பண்ணிடுவாங்க. ஏய், எங்கடா அந்த சிவதாஸ் டாப்ல இருக்கார் சார்? டாப்ல இருக்கார? முட்டியா பேசுற, ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன் சார் டாப்ல இருக்கார்னா டாப்ல தான் இருக்கார் பாருங்க. டேய் சிவதாஸ், இறங்கடா கீழே. எல்லாரும் உடஞ்ச பார்ட்ஸ் ஒட்ட வைக்க தான் என்கிட்ட வருவாங்க. நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? உன் பார்ட்ஸ் உடஞ்சிர போகுதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். இந்த சிட்டில பெரிய பிசினஸ்மேன் உண்டாய ஆளு வந்தான் சார், உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. யார் அவரு? ஏய் தெரியாத மாதிரி பேசாத. அவர் லெவல் என்னன்னு தெரியாம அவர் பொண்ணுக்கு லைன் விட்ட. என்ன லைன் சார்? மீட்டர் கேஜா பிராட் கேஜா? போத நிறுத்து. நல்ல விதமா சொல்றேன், வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போ, விட்டுருவாரு. சரி விழுந்துடலாம். இப்ப அவர் எங்க இருக்காரு? இம்பீரியல் கார்டன். எந்த கார்டன்ல? இம்பீரியல் கார்டன்ரா. ஓஹோ. டேய் பிபி. என்ன சிவதாஸ்? டேய் பிபி, ஒரு வயசு பையனும் வயசு பொண்ணும் லவ் பண்ண கூடாதுன்னு உன் சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா? இல்லையா? ஒரு பையன் ஒரு பையனை லவ் பண்ணாலும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் தப்பே இல்லைன்னு ஃபாரின்ல புதுசா ஒரு சட்டமே போட்டிருக்காங்க. அப்படி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? இந்தியன் பீனல் கோட் சட்டப்படி 1955 and 56. ஓகே, இந்த வெல்டர் சிவதாஸ் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒன்னு சொல்றான். அந்த ஹுண்டாய் கம்பெனி ஆள வந்தான் பொண்ணை லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். ரூல்ஸ் மாத்துவியோ கேஸ் போடுவியோ அது உங்க இஷ்டம். என்றா வண்டி சாவியா? அண்ணா மைக் கொஞ்சம் தாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. தேங்க்யூ. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ. இங்க ஹுண்டாய் ஆள வந்தாங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹுண்டாய் ஆள வந்தா. மைக்க மூடிட்டு பேசவா, ஓப்பனா பேசவா? என்ன பேச போற? உன் பொண்ண காதலிக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம? அது கம்ப்ளைண்ட் இல்ல, நான் எழுதாமலே நீ உன் பொண்ணுக்கு கொடுத்த என் லவ் லெட்டர். இந்த செகண்ட்ல இருந்து இந்த சிவதாஸ் உன் பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி இப்படி லவ் இல்ல மாமா, கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா லவ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு லவ். பிரச்சனை பண்ணாம மரியாதை வெளியே போயிடு. போறேன், உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போறேன். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு எனக்கு நோ ஃபீலிங்ஸ், ஆனா இப்போ லவ் திடீர்னு வந்துருச்சு. செல்லம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் 3 தடவை சொன்ன, 1 தடவை கூட சொல்ல மாட்டியா? எங்க சொல்லு, சொல்லிடுமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? சேம் டு யூ. சேம் டு யூ, ஹோம் டு யூலாம் இல்லமா, ஐ லவ் யூ னு சத்தமா சொல்லு. சொல்லு 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 சொல்லு. ஐ லவ் யூ. ஃபீல் இல்லையம்மா, ஃபீல் ஃபீலோட சொல்லு. ஐ லவ் யூ. அது மாமா, இனிமே நாங்க எங்க பாக்குறோமோ அங்க எப்ப நினைக்கிறோமோ அப்ப லவ் பண்ணிட்டு
அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 5 இல்ல 6 எது கூட 10 குழந்தை பெத்துக்குறோம். அவங்களோட விளையாடுறதுக்கும் சுசு பைட்டா கழுவிடுறதுக்கும் ரெடியா இருக்கு மாமா. கல்யாண பாட்டுல வேணாம் தம்பி, லவ் சாங்க போடு. ஏம்பா சிவதாசே, அது என்ன சென்ட் பாட்டிலா ஸ்ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த சிவதாஸ்க்கு ஃபயர் கூட ஸ்ப்ரே மாதிரிதான் பிபி. எவன்டா அவன் நம்மளே சொடுக்கு போட்டு கூப்பிடுறது? எவன்டா அவன் இல்ல, எவடா அவனா?
என்ன மச்சலா நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே தூக்கமே வராம என்ன தேடி வந்துட்டியா நீ ஐ லவ் யூ னு ஒரு வார்த்தை சொன்னானே உலக அழகிகளே கியூல நிப்பாளுங்க இந்த லோக்கல்லாம் ஒரு கணக்கு வா ஊரா என்னயா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணது நான் உன் கூட பைக்ல வந்தது நான் என் செயின் எடுத்து கொடுத்தது நீ நம்மள பத்தி சொன்னது அந்த ப்ரொஃபசர் நீ ஐ லவ் யூ சொல்லணும்னா என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கனோ ஏன் தங்கச்சி கிட்ட போய் சொன்னே தங்கச்சிக்கா என்னது கான்வென்ட் பேபி ஸ்ரீதேவிக்கா ஆமா உன்ன மாதிரி ஒரு லோக்கல் பையனுக்கு ஐ லவ் யூ சொன்னது அவளுக்கு பப்ளிக் கிளியர் பட்ட பெரிய அவமானம் நினைச்சிட்டா அதனால தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டா ஹலோ அப்பலால இருக்கீங்களா அப்பலால இருக்கனா நீ என்னமா சொல்ற தங்கச்சி சீரியஸா இருக்கலா யாருக்கு சீரியஸ்மா என்னது டாக்டரே ஒன்ன செய்ய முடியாது கை வச்சிட்டாரா என்ன பைத்திய மாதிரி ஓளறற பொழைக்கிறது கஷ்டமா அவனை நான் பாத்துக்கறேன் அவ சாவுக்கு இவங்க தான் காரணோனே தங்கச்சி கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கோங்க இது பாரு பில்டிங் ஏ தங்கச்சிக்கு நடக்க கூடாதது நடந்துது உன்ன மட்டும் இல்ல உன்ன சுத்தி இருக்கிற இந்த வெத்து வெட்டு சொந்தம் பந்தம் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் உங்க எல்லார் கையிலயும் விலங்க மாட்டல நான் ஏ தங்கச்சிக்கு அக்கா இல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏய் சிவதாசே என்னப்பா இது எந்த போல்ட் எந்த வண்டிதுன்னு சொல்லிடுவேன் அக்கா தங்கச்சி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டானே என் லுக்கே வேற என்ன உன் லுக்கோட லட்சணம் தான் நாம எல்லாரும் உள்ள போறோம் போல இருக்கு அவங்க கண்டிப்பா போலீஸ கூட்டிட்டு வருவாங்க போல இருக்குடா போலீஸா போலீஸ்னா சாதாரண போலீஸ்லடா அது பொம்பளை கேஸ் பொம்பளை போலீஸ் தான் வரும் லேடி போலீஸா ஏய் அடிக்கடி சொல்லுங்க ஐயோ சிவதாசே ஒரு 5 நிமிஷம் டைம் கூட வீட்ல போய் ஜட்டி போட்டு வந்தறேன் ஏய் அது ஜட்டி இல்லடா ஷார்ட்ஸ் டேய் மாங்கா அது உனக்கு தான் ஷார்ட்ஸ் சிவதாசுக்கு அது ஜட்டி இல்ல மச்சான் போய் மூடு சும்மா இருக்க மாட்டேன் இப்போ அந்த விஷயம் தான் முக்கியமா அந்த ஜட்டி மேட தான நம்மள இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுருக்கே பிபி இப்ப என்ன பண்ணலாம் ஒரு நல்ல வக்கீல பாருங்க நானும் வக்கீல் தானே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எனிவே இந்த மொட்டை முருகன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்துமே நெருங்காது இவன் மொட்டையில முடி வளர்ந்ததும் இல்ல இவன் கேஸ் கோர்ட்ல தோத்ததும் இல்ல வெல் உங்களுக்கு முன்ஜாமீன் எப்ப வேணும் எப்படி வேணும் எதுக்கு வேணும் சார் எங்கால ஒரு பொண்ணு கை லவ் சொல்லிட்டான் சார் அந்த பொண்ணு அதை தாங்காம தூக்க மாத்திரை போட்டுட்டான் சார் அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார் என்னது ஐ லவ் யூ சொன்னதுக்கே ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்களா அது எங்க சிவதாஸ் சாதாரணமா சொல்லிருந்தா பரவாயில்லை சார் மச்சான் ஐ லவ் யூ சொன்ன ஸ்டைலே வேற வந்து உட்காருங்க எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ஹுண்டாய் கம்பெனி ஆள வந்தான்னு தெரியும் தெரியும் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு ஹுண்டாய் கம்பெனி டீலர் ஆமா சார் அவருடைய ரெண்டாவது பொண்ணு ஸ்ரீதேவிக்கு எங்கால ஐ லவ் யூ சொல்லிட்டான் சார் அதனால அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க சார் போலீஸ் உள்ளத்துக்கு போட்டு மிதிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு முன்ஜாமீன் வாங்கி கொடுங்க சார் எனக்கும் தான் சார் உங்களுக்கு எதுக்கு சார் பெயில் நீங்களே லாயராச்சே நான் கோர்ட் பக்கம் போவாதனால என்ன ஒரு லாயராவே மதிக்க மாட்டாங்க அது கூட தெரியாதா உங்களுக்கு 19 ஏய் வாய் அது சொல்லிரேன் ஏய் வாய் மூடுறா சைலன்ஸ் 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 உங்களுக்கு யாருக்கும் பெயில் தேவை இல்ல ஏ ஆளம் வந்தான் சாருக்கு ரெண்டு பொண்ணுங்க கிடையாது அப்ப இருக்குது ஒரே பொண்ணு ஹலோ லாயரே எங்கால காதல பூ வைக்கலாம்னு பாக்குறியா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சிவதாஸ் ஒன்னும் மொட்டால் கிடையாது ரொம்ப டேலண்ட் ஆன ஆளு ஐயோ 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 நான் உங்க ஃபேமிலி லாயரியா அப்படினா இவ என்ன பிளாட்ஃபார்ம் லாயரா சிவதாஸ் இத இந்த ஸ்டைல்ல தான் கேட்கணுமா அந்த பொண்ணு பேரு ஸ்ரீதேவி இல்ல தேவி இது ஸ்பீக்கர் போன அந்த பக்கம் பேசுறதெல்லாம் கூட இதுல ரொம்ப தெளிவா கேக்கும் கேளுங்க இந்தாங்க கேளுங்க கேளுங்க ஹலோ ஹலோ எஸ் நானாமா முருகன் பேசுறேன் ஹாய் அங்கிள் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா நேத்து நீ யார் கூடயோ மார்க்கெட்ல சண்டை போட்டேன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாமா ஓ அதா ஜஸ்ட் ஃபன் இன்ஸ்டன்ட் அங்க சிவகாசின் ஒரு ஒண்ணா நம்பர் முட்டாள் இருக்கா தெரியுமா இருக்காமா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவ பேரு ஸ்ரீதேவி நாங்க ரெட்ட பிரிவின்னு ஜஸ்ட் ஒரு பில்டப் விட்ட ஒரு வாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு வாட்டி பாவாடை தாவணியில மிரட்டின அவ்வளவுதான் ரொம்ப பயந்து போயிட்டா இந்த மாதிரி ஒரு தடி நீங்க எங்கயாவது பாத்துருக்கீங்களா பார்த்தது இல்ல இப்பதான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல அவன சுத்தி ஒரு நாலு மரமண்ணங்க இருக்கானுங்க இருக்காங்கம்மா ஜஸ்ட் போலீஸ் கேஸ்னு பயமுறுத்துன இப்ப அவனுங்க எங்க இருப்பானுங்கன்னு தெரியுமா எங்க இருப்பாங்கம்மா சிட்டில ஒன்னுத்துக்கு போதவது லாயர் யாராவது இருந்தா அங்க இருப்பானுங்க
இத பாருமா, எனக்கு இன்னொரு லைன் வருது, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், பை. ஏய் மொட்டை வக்கீல், இனிமே எங்களுக்கு ஜாமீன் தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன் ஜாமீன், பின் ஜாமீன், சைட் ஜாமீன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க, வாங்கடா. யோ ஸ்ரீதேவி, யா ஆ யா அண்ணனே, நீ திட்டுனியாமே அண்ணனா? யோ யோ யோ, நாங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிறவி. என் அண்ணன் பேரு சிவதாஸ், என் பேரு காளிதாஸ், என் அப்பா பேரு தேவதாஸ், என் பெரியப்பா பேரு ராமதாஸ். இப்ப அது இல்லமா மேட்ரு, ஒரு பையன் திட்டினாலே என் அண்ணன் பஸ்ஸுக்குள்ள தலையை விட்டுருவான். அப்படிப்பட்டவன் யூ 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 யூ, ஒரு பொண்ணு நீ திட்டுன, what a shame. பொறு பொறு பொறு, ஏதாவது ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிருப்பாமா? ட்ரெயின்ல விழுந்தா? ஆமா, ட்ரெயின் கீழ விழுந்தால அவருக்கு ஒண்ணு ஆகாதுமா? அந்த ட்ரெயினே தடம் புரண்டு கீழ விழுந்துரும். அவருக்கு ஏதோ அவல இல்ல, ஏதோ சின்ன சின்ன காயம் கிராச்சஸ் அவ்வளவுதாம்மா. டிஞ்சர் போட்டா போதும். நீங்க யாரு? உங்கள சிவதாஸ் கூட நான் பாத்திருக்கனே. எஸ் சிவதாஸ் பக்கத்துல பார்த்தது என் அண்ணன், அவருக்கு வழுக்க தல, எனக்கு விக்கு. அது இந்த ஹேர் ஸ்டைல சொன்னாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சீட் பண்றீங்க? சீட்டிங்கா? அப்ப நீ பண்ணது என்னமா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காவா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, எங்க காட்டு. காட்ட முடியாதுமா, அதனாலதான் நாங்களும் கேட்டப்ப மாத்திரம். ஏய், நான் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஆ பேசிக்கோ. இவங்க எல்லாம் கொஞ்சம் வெளிய போ சொல்றியா? இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் இருப்பாங்க. இது சீக்ரெட்டான விஷயம், எங்களுக்குள்ள ஒளிவு முறையே கிடையாது. இங்கே சொல்லு. சரி, ஓகே. நாரடிக்கிறேன். டேய், இத்தனை நாள் அவன் நம்ம நண்பனா பார்த்தடா, ஆனா இப்ப எதிரியா பாக்குறானா? அதுக்குதான் இது முத கேஸ், பயங்கரமா வாதாடு. டேய், இந்த கேஸ் நல்லா வாதாடுனா பணம் கிடைக்குங்கறியா? இந்த கேஸுக்கெல்லாம் துட்டு வாங்குறானே, இது ஆயிரம் இல்ல ப்ரோக்கன். ஒண்ணுடா, இவன என்ன ஆள காணோம், உள்ள ஹீரோயினோட டப் சிக் டப் சிக் டப் சிக் டப் சிக். இந்த ஸ்டைலுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. உள்ள அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? உண்மையே சொன்னேன். இவர் பாஷா ரஜினி உண்மையை சொன்னாரா? உள்ள நடந்தது சொல்றா? இத பார், இந்த லவ்வுக்கு விழா நமக்கு ஒத்து வராது. அப்படியே நீ லவ் பண்ணுன்னு வச்சுக்கோ, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், கேட்டுக்க. நல்லபடியா படிச்சு உங்க அப்பா கை காட்டுற பையனுக்கு கழுத்து நெட்டினா, நீயும் சேஃப், ஐயாவும் டபுள் சேஃப். வரட்டுமா? அப்ப ஏன் அன்னைக்கு என்ன தேடி வந்த? கல்யாண மண்டபத்துல ஐ லவ் யூன்னு சொன்ன? ஓ, அதுவா? உங்க அப்பனுக்கு புத்தி சொல்றதுக்காக. அதுக்கு என்கிட்டயே சொன்னேன். அதெல்லாம் டைமிங் டயலாக்மா, ஒரு ஃப்ளோல அப்படியே வருது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இங்க பாரு. என் வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஐ லவ் யூன்னு சொன்னது உனக்குதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே லவ், ஒரே லவ்வர், அது நீ மட்டும்தான். ஓ, சென்சிட்டிவ் லவ்வா? பி சீரியஸ், உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்க. ஐ லவ் யூ. சின்சியர் லவ்னா காதலிச்சவனோட ஓடி போறது, அப்பா அம்மாவோட சண்டை போட்டு வர்றது, அப்படிப்பட்ட லவ்வா? ஓகே, உன்னோட லவ் நிரூபிக்கிறதுக்கு மாடியில இருந்து குதிச்சு காட்டு, ஓடுற பஸ்ல ஏறி காட்டுன்னு எந்த டெஸ்ட வைக்க மாட்டேன். ஆனா ஐயா ஒரு டெஸ்ட் வச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, ஐயாவுக்கு மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரியா? நீ ஒரு ராத்திரி முழுக்க ஃபுல் நைட் என் கூட இருப்பியா? என்ன லவ் ஜாம் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னடா இப்படி பேசிட்ட? அந்த பொண்ணு மனசு வேதனைப்படாதா? டேய், அந்த பொண்ணு போதுடா, கூப்பிடுறா. எதுக்குடா நிறுத்தணும்?
அன்னைக்கு புடவையை கட்ட சொன்ன லவ் வந்துச்சு, இன்னைக்கு புடவை அவுக்க சொல்ற லவ் புட்டுக்குச்சு. தட் இஸ் லைஃப். கிளம்புங்கடா. என்ன இதெல்லாம்? நீ தானே வர சொன்ன? அதான் ரெடி ஆகி வந்திருக்கேன். எதுக்கு தாப்பாள் போடுற? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. இதோ பாலு, பழம், பூவு, ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், வா. ஏய் சும்மா விளையாடாத, முதல்ல வெளியே போ. நீ தங்கச்சி இருக்குன்னு சொன்ன, நான் எனக்கு அண்ணன் இருக்கான்னு சொன்ன, போய்க்கு போய் சரியா போச்சு, மரியாதை எங்க இருந்து வெளியே போ. நடந்துச்சுன்னா உன்கூட நான் வாழலான்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு கோரிக்கை வச்ச, அதனாலதான் உன் கோரிக்கையை நிறைவேற்றிட்டு நான் சாவலான்னு நினைச்சேன். டேய், எந்த ஒரு பொண்ணும் ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுவா. ஆனா ஒரு கோடீஸ்வரன் பொண்ணு உன் மேல ஆசைப்படுறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதான் லவ். அந்த பொண்ணு எதுக்காக உன்னை லவ் பண்ணும்? உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்ல அந்தஸ்து இருக்கா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வெல்டிங் பண்றவன், அப்படிப்பட்ட உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்றான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன. டேய், நீ எப்பவும் அநாத அநாதனவிய. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும்டா. அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்காடா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் உனக்கு தான்டா. அண்ணா, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த பொண்ணு செய்யணும் கொடுத்தீங்க, அப்புறம் நீங்களே பணம் கொடுத்து மீட்டினீங்க, உங்க நல்ல மனசு எங்களுக்கு தெரியுண்ணா. சிவதாஸ், அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் உன் மனசுல இருக்கிறத சொல்ற, பிளீஸ்டா போடா. தைரியம் உங்களுக்கு மட்டும் வராது, எங்களுக்கும் வரும். எதுக்கு வந்த? செயின் குடுக்கிறதுக்கு. இந்த செயின் குடுக்கிறதுக்கு இந்த ராத்திரில வர வேண்டிய அவசியம் என்ன? காலையில வந்திருக்கலாம்ல. ஆமா, செயின் சாக்கா வச்சு தெரியாத ஒரு பொண்ணு பெட்ரூம்குள்ள எந்த டைம் வேணாலும் நீ நினைச்ச மாதிரி வந்துருவியா? யார் தெரியாத பொண்ணு? நீதான் லவ்வராச்சே. என்ன லவ்வரா? நீ எப்பயாவது என்கிட்ட அன்பா பேசிருக்கியா? சினிமாக்கோ இல்ல பார்க்கோ என்ன கூட்டிட்டு போயிருக்கியா? எப்பவாவது போன் ஆவது பண்ணியா? இல்ல ஒரே ஒரு எஸ்எம்எஸ் ஆவது அனுப்பினியா? லவ்வரா லவ்வர்? சரி, எப்பவாவது எனக்கு ஒரு கிஸ் ஆவது கொடுத்திருக்கியா? அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி கொட்டி ஆவது பிடிச்சிருக்கியா? என்னது பொண்ணு மாதிரி வெக்கப்படுற? அப்படியா? இப்பவே கட்டி பிடிக்கிற பாரு. ஹேய், இங்க வாயா. இங்க யாரும் இல்ல. அம்மா, வரட்டுமா? அண்ணே, அவனை விடக்கூடாதுன்னு.
என்னாச்சுரா? இப்படி அழகான பொண்ணு கண்ணனா ரெண்டு டேங்கர் லாரியை பெத்து வச்சிருக்க. அவனுக்கு என்ன சொல்றது? என்னடா ஓவரா சவுண்ட் விடுறீங்க? என்ன கொல்ல நினைச்சப்போ தெரிஞ்சு போச்சுரா நீங்க கோழைங்கன்னு. அப்பா இவன் சாதாரண ஆள் இல்ல, ஐஸ்வர்யாவ மயக்கி இன்னைக்கு ராத்திரி அவ ரூமுக்கே வந்துட்டான். என்ன தைரியம் தான், நம்ம வீட்டுக்கே வந்து தங்கச்சிக்கு முத்த கொடுத்துட்டு போவான். ஒரு பொண்ணை தேடி ஒரு பையன் நடு ராத்திரியில வீடு தேடி வர்றது உனக்கு தப்புன்னு தெரியாது. நானும் உங்க பொண்ணை காதலிக்கிறோம், நீங்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டாக்டரா இல்ல இன்ஜினியரா? மூணு வேளை வயிறார சாப்பாடு போடுற வெல்டர், பிச்சை எடுக்கிறவங்க கூட போடுவான்டா பொண்டாட்டிக்கு சோறு. உனக்கு வீடு வாசல் கிடையாது, பெத்தவங்க யாரும் கிடையாது, நீ எங்க பிறந்த யாருக்கு பிறந்தன்னு கூட தெரியாத அநாத பையன். உனக்கு ஏன்டா இவ்வளவு திமிரு? மறுபடியும் அனாதன் சொன்ன அப்புறம் நடக்கிறத வேற. அனாத இல்லனா உனக்கு குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமாடா? நான் விவேக் சன்னா பாலா வந்தாள், இவ என் தங்கச்சி டாக்டரா பாலா வந்தாள். ஆனா உனக்கு யார அப்ப யார ஆத்தா? அவங்க கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லன்னா எங்கிருந்து வெளியே போயிடு. நான் அது இல்ல, அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ இதுவரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், அதுக்கு காரணம் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஆனா நீ கட்டிக்க போற பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த காரணம் தெரிஞ்சாகணும். நீ இதை எதுக்கும் பயப்பட மாட்டியே, இத சொல்ல ஏன் பயப்படுற சொல்ல. நான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், ஆனா கல்யாண பத்திரிகை எப்படி அடிக்கிறது? என் சம்பந்தின்னு யார் பேரை போடுறது? உங்க சம்பந்தி பேரு சின்னமன்னூர் ஜமீன்தார் ராஜசேகர். காஞ்சிபுரம் ஜில்லால ரொம்ப பெரிய குடும்பம் சொல்லுங்க. டேய் என்னடா அது? பட்டாசுப்பா. உனக்கு எது? வாங்கிட்டு வந்த விஜயதசமில அதான் வெடிக்கலான்னு. இத வாங்க பணம் எது? நீங்க அப்பப்ப கொடுத்த காசை சேர்த்து வச்சு வாங்கின. போய் சொல்றப்பா, உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து நான் பாத்தேன்பா. ஆமாப்பா நானும் பாத்தப்பா. இல்லப்பா இருங்க. டேய் எதுக்காக அப்படி பண்ண? திருட்டுத்தனம் பண்ணதும் இல்லாம போய் வேற பேசுறியா? ரொம்ப பசிக்குதுமா, இரு நான் ஊட்டி விடுறேன். மகாலட்சுமி, இன்னைக்கு நீ இவனுக்கு சோறு போட்டீன்னா நான் ஒரு மாசத்துக்கு சாப்பிட மாட்டேன். காலையில விஜயதசமிடா, ஏன் இப்படி பேசுற? சாப்பிட புள்ள எழுப்பி அனுப்புற. என்னங்க பண்டிகை எதுமோ புள்ளைய பயமுறுத்தி பட்டினி போடுறீங்க? இல்ல மகாலட்சுமி, தப்பு செஞ்சவனுக்கு பயம் இல்லாம போயிடுச்சுன்னா நாளைக்கு பெரிய தப்ப கூட பயம் இல்லாம செய்வான். அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாத வயசு இது. அவ மேல நீ காட்டுற அக்கறை எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு அவன் மட்டும் இல்ல, நானும் சாப்பிட போறதில்ல. சும்மாடா டிராமா. பக்தியா இருக்கிறவங்களுக்கு சாமி வந்து ஆளுன்னு எங்கயா சொல்லியிருக்காங்கடா. அது பொய்யே, நான் நிரூபிச்சு காட்டுவேன். வாங்கடா ஏ சக்தி, வீட்டுல பாட்டி ரூம்ல 1000 வாலை பட்டாசு இருக்கு போய் எடுத்துட்டு வா. ஐயோ அப்பா அடிப்பாரு. அப்பா வீட்டுல இருந்தா தானே அடிப்பாரு, இங்கதான் இருக்காரு போய் எடுத்துட்டு வா. கண்ணாடியை தெரியா? ஐயோ இந்த. ட்ரிங் ட்ரிங் சீக்கிரம் வாடா.
வாரிய பாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியும் கச்சே என்ன கண்ற மரியாதை தெரியதா பாரு ஓம் சக்தி பராசக்தி 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 நானா வாய அம்மாவோட உரையை சொல்லுடா நீ தான் அந்த வேலை செஞ்சியா அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா பட்டாசு நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா நான் வெடிக்கலப்பா நீ வெடிக்கலனா வேற யாரா வெடிச்சா மரியாதையா உண்மையை சொல்றா அப்பா பட்டாசு வெடிக்க போறேன் கண்ணல படாம இருக்க உன் கண்ணாடிய கொடு நீ என்கிட்ட கண்ணாடி வாங்குனா நம்பலனா அவங்க கிட்ட கண்ணாடி இருக்கு பாருங்க அந்த தம்பி சொல்ற மாதிரி அந்த கண்ணாடி அவங்க கிட்ட தான் இருக்கு இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் பா அண்ணா அப்ப பட்டாசு எடுத்து வந்தோம் முதல்ல நீ எடுத்து வந்த அண்ணா இப்ப அண்ணா எடுத்து வர சொன்னான் சொல்ற ஒண்ணு அடிக்காதீங்க போ வாடாப்பா அப்பா அடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்க சொன்ன கேளுங்க அம்மா எனக்கு வேணுங்க சொல்லுங்க அவனை விட்டுடுங்க அடிக்காதீங்க சொல்லுங்க கொஞ்சம் கேளுங்க விஜயதசமி அதுவுமா ஊருக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியடா உனக்கு இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போ போயிடு எங்கேயாவது போயிடு என் கண்ணிலேயே படக்கூடாது எங்கேயாவது போயிடு நான் அவன ஊரை விட்டு வெளியே போ சொன்னேன் நீ அவன வீட்ல சேக்கறியா அவன் சின்ன புள்ளங்க ஒரு உயிரை கொலை பண்ண கொடூரன் இவன் இவ்வளவு பண்ணிய ஊர் ஜனங்க எதுக்காக பேசாம இருக்காங்கன்னு தெரியுமா என் மேல வச்சிருக்க மரியாதை டேய் நீ செஞ்ச காரியத்தால ஒரு உயிர் போயிடுச்சுடா நீ என் மூஞ்சில முழிக்காதடா நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது முடியும் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது முடியும் அப்படியெல்லாம் பேசாதீங்க அவனுக்கு நீ பேசாத லட்சுமி என்ன மீறி நீ அவனை வீட்டுக்குள்ள அனுமதிச்சினா அப்புறம் நீ என் பணத்தை தான் பார்ப்ப
இது தர்மத்துக்காக, இந்த ஊருக்காக, இவன் செஞ்ச குற்றத்துக்காக நானே எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. பதினேழு வருஷமா திரும்ப போகவே இல்லை. என்னை யாராவது சக்தின்னு கூப்பிட்டா என் அம்மா அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. என் ஊரையும் அந்த ஜனங்களையும் மறக்கிறதுக்காக தான் என் பேரை சிவதாசன் மாத்திக்கிட்டேன். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொன்னதை நம்பிட்டீங்களாக்கா? நீங்க நம்புறதுக்காக சொல்லலை, நடந்ததுதான் சொன்னேன். ஓகே ஓகே, போய் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வா, தாம்பூலம் மாத்திக்கலாம். எல்லாரும் கேக்குற மாதிரி தான் என்னங்களும் கேக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி செய். கண்டிப்பா செய்யறேன். விஜயதசமி அன்னைக்கு தான் என் குடும்பத்தை நான் பிரிஞ்சேன். வர விஜயதசமி அன்னைக்கு என் குடும்பத்தோட வர. நீ திரும்பி வரலனா நான் எந்த ஜென்மத்தை கல்யாணம் படிக்க முன்னாடி ஒரு தடவை யோசிக்கேன். லாபம் வரதும் இல்ல, எத்தனை நாளையே வச்சு பாத்துக்க முடியும்? உங்க வம்சத்திலே பொறுவீக சொத்தை விக்கிறவன் நீதாயா? அடேங்க அப்பா, 2 கோடி ரூபாய் சொத்தை விக்கிற எனக்கு இல்லாத கவலை. சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கிற சிங்கிள் டீக்கு வக்க இல்லாத உனக்கு ஏயா? மூடிக்கிட்டரு, டீ வரும், குடிச்சுக்கிட்டு உக்கார. ஐயா பணம் ரெடியா? ரெடி சார். கொடுங்க. யாரா நீங்க? இது ராஜசேகரோட பரம்பரை சொத்து. அவரோட இன்னொரு பையன் சக்திக்கும் இதுல பங்கு இருக்கு. ஆமா, எங்க ஃப்ரெண்ட் சக்தியோட கையெழுத்து இல்லாம யாரு இத வாங்க முடியாது. அவன் செத்து போயிட்டான். ஆதாரம் இல்லையா? ஆமா, சின்னமனூர் ராஜசேகர் ஐயாவுக்கு உண்மையான வரிசு சக்தி தான். எங்க சக்தி திரும்ப வருமா? உக்காருங்க, உக்காருங்கயா. பேப்பர் எடுக்க கையெழுத்து. அப்போ உங்க தம்பி விஷயம் என்னயா? தம்பி 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 தம்பி, அவன் ஊரை விட்டு ஓடி போய் 17 வருஷம் ஆச்சு, திரும்ப வர மாட்டான். அவர் செத்தது ஆதாரத்தோட நிரூபிக்காம இந்த மில்ல வாங்குறதுங்கிறது உங்களுக்கு மூளையே கிடையாது. அவன் இன்னும் எந்த லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு செத்து போயிருப்பான், மண்ணோட மண்ணா போயிருப்பான். அவன் திரும்ப வரணும்னா மண்ணில இருந்து அவன் முளைச்சுதான் வரணும்.
பணத்தை கொடு, அப்புறம் நீ பணம் கட்டாம எப்படி அனுப்புவான்? என்னங்க இங்க சின்ன மண்ணூர் ஜமீன் ராஷ்க்கு போய் 9 வருஷம் ஆச்சு. அவர் பையன் தான் என்ன, ஊருக்குள்ள யார கேட்டாலும் சொல்லுவாங்க போங்க. நீ பாட்டு கேக்காம கொள்ளாம உள்ள வந்துட்டு இருக்க. எம்எல்ஏ ஐயாவை பார்க்கணும். அண்ணா முனி அண்ணா. என்னடா எம்எல்ஏ பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன தம்பி எம்எல்ஏ பார்க்கணுமா? சாமியை பார்க்கணும்னா பொட்டு வச்சுக்கணும், எம்எல்ஏ பார்க்கணும்னா அந்த பொட்டுக்காரனை பார்க்கணும். இன்னைக்கு எம்எல்ஏட பிறந்த நாள் தம்பி. ஆசீர்வாதம் வாங்க அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? அவரோட அம்மா. அது ஏதாவது ஒரு மூலை கிடக்கும், எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? டேய் வேலை எல்லாம் வாடா. என்னங்க நான் பார்க்கிறது எந்த நன்னையா? இந்த தெய்வத்துக்கு நானும் பிள்ளையா. நான் பார்க்கிறது எந்த நன்னையா? இந்த தெய்வத்துக்கு நானும் பிள்ளையா. கோவில் கட்டி வாழ்ந்த தாயம்மா இன்று குப்பையில விழுந்ததேனம்மா. ஆராரோ சொன்ன நீ அம்மா, யாரென்று என்னை பாரம்மா. மார்மீது சுமந்த தாயம்மா, நீர்கோலம் கொண்டதேனம்மா. யார் தம்பி நீ? உன்னதான் கேக்குறேன். அது வந்து எம்எல்ஏ பார்க்க வந்திருக்கியா? அவர்கிட்ட உதவி கேட்டு. ஏமா அப்படி சிரிக்கிறீங்க? பெத்த தாயை மாட்டு தொழுவத்துல போட்டுட்டான், உனக்கு போய் என்ன உதவி பண்ண போறான்? என்னமா அது, அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இந்த மாட்டு தொழுவத்துல என்ன சொல்றது தம்பி? எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, சின்னவன் கங்கை நதி மாதிரி. கங்கை ஒரு இடத்துல நிற்குமா, ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி போயிட்டான் பெரியவன், ரொம்ப அக்கிரமக்காரன். அதான் இந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல கிடக்குற. எங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்டலாம் என் சின்ன பிள்ளைய பத்தி சொல்லி வேதனைப்படுறேன்னு என்ன பைத்தியக்காரியாக்கி இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். அவன் பிறந்த நாளுக்கு அவங்க அத்தை மாமாவுக்கு பட்டு துணிங்க, பொண்டாட்டிக்கு நகைங்க, பெத்த தாய்க்கு. கையால் அவனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அம்மா அம்மா நீ என் முன்னானே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சா
இப்போ அவன் எனக்கு சாப்பாடு போடுற நேரம் வரும்போது என்ன பைத்தியக்காரியாக்கி இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். இன்னைக்கு அவன் வசதியா இருக்கான், ஆனா ஒரு வேளை கஞ்சிக்கு நான் கஷ்டப்படுறேன். ரெண்டாவது பையன் திரும்பி வந்தா உன் வாய்க்கு சக்கரை போடுவன் தம்பி. இந்த உயிர் போறதுக்குள்ள அவனு ஒரு தடவை பார்த்துட்டா போதும். அவனை என் கண்ணால பார்த்துட்டு அவன் மடி மேல என் தலைய வச்சு என் உயிரை நான் விட்டுடுவேன். சுமந்து பெத்த தாயே, ரத்தம் தன்னை பாலாக்கி கொடுத்தாயே அம்மா. பத்து மாதம் சுமந்து பெத்த தாயே, ரத்தம் தன்னை பாலாக்கி கொடுத்தாயே. கண்ணுக்குள்ள என்ன வச்சு காத்திருந்த காலம் எல்லாம் நெஞ்சுக்குள்ள இப்ப வந்து முள்ள போல குத்துடம்ம தாயே. உன்ன போல தெய்வம் இல்லையே, நான் பார்க்கிறது எந்த நன்னையா இந்த தெய்வம். தம்பி, ஏதோ வேலையா வந்தேன்னு சொன்ன, என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்ட. என்ன வேலையா வந்திருக்க தம்பி? தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவி கேட்கலான்னு வந்த. தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவியா? கூட பிறந்த தங்கச்சியை கட்டின துணியோட விரட்டி விட்டவன் உனக்கு என்ன உதவி பண்ண போறான்? என்ன தம்பி, எனக்கு நல்லது பிடிக்காது, கெட்டதுதான் பிடிக்கும், அதத்தான் செய்வேன். என்னம்மா மகாராணி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறியா? உனக்கு இதை விட்ட வர வேலை இல்ல. சனியன், உன் அழகுல தான் ஒருத்தன மயக்கும் வலையில விழ வச்சிட்டல, அப்படியே எங்கேயாவது ஓடி போக வேண்டியதானே? இப்படி பொண்ணு பாக்குறேன்னு திண்ணே என் சொத்தை காலி பண்ண மாட்டானுங்களா? எப்படி தின்றானுங்க பாரு, கொட்டிக்கங்கடா, நல்லா வழிச்சு கொட்டிக்கங்க. வெக்கம் கெட்டவனுங்களா? நீங்க கை வச்சு இந்த எச்சி சொத்தை யார் தின்றது? தின்னுங்க, தின்னுங்க, நல்லா தின்னுங்க. ஐஸ்வர்யா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா சொல்லு. என்ன காரியம்டா பண்ற? பார்த்தா தெரியல, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இருக்க. நம்ம அவனம் படுத்துற வீட்டு பொண்ணுக்கு தாலி கட்டுறியா? நீ மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டினா என்னோட சொத்துல இருந்து ஒத்த பைசா தர மாட்டேன். ஐஸ்வர்யா, நகையெல்லாம் கேட்டு கொடு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இது எதுக்குன்னு தெரியுமா? உன் தங்கச்சி கட்டிட்டு இருக்க சேலைக்கு நாங்க வாழ்ந்து காட்டுறோம். வாய் சரி என் பொண்ணு என்ன மாதிரி அவமானத்தை சகிச்சுக்கிட்டு வாழல தம்பி. அவங்க அப்பா மாதிரி ரோஷக்காரி எங்கேயோ ரோடு பக்கத்துல டீ கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காளாம். அவ நான் பெத்த பொண்ணுங்கிறதுனால நான் வேதனைப்படுறேன். நீ ஏன் பழற? தங்கச்சி ஞாபகத்துக்கு வந்துட்ட. ஒரு நிமிஷம், என் புருஷன் எனக்கு கட்டின தாலி, அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணாரு. இது உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவுமோ என்னமோ. வாங்கிக்க தம்பி. அம்மா, இங்க ஐஸ்வர்யாவுடைய வீடு அங்க இருக்க பாரு, அந்த கடை தான்.
காபி வேணுமா டீ வேணுமா? நான் சின்னமண்ணூர்ல இருந்து வரேன். அதுக்கு என்ன, காபி வேணுமா டீ வேணுமா? ஐஸ்வர்யாங்கிறது நீங்க தானே? சொல்லுங்க. நான் உங்க அண்ணன் துர்கா பிரசாத் வீட்ல இருந்து வரேன். எனக்கு அண்ணன் நீங்க யாரும் கிடையாது. உங்க அண்ணன் சொல்லி வரல, உங்க அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. அம்மாவா? அவங்கள இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கானா? இவன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். நீங்க அங்க எதுக்காக போனீங்க, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க யாரு? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யார் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அண்ணன் முறை தூரத்து சொன்னோம். சின்ன அண்ணன் ஓடி போயிட்டாரு, பெரிய அண்ணன் துரத்தி அடிச்சிட்டான். இதோ என் நிலைமை இப்படி இருக்கு. இந்த அண்ணன் தம்பி உறவெல்லாம் எனக்கு ராசி இல்லை. ஐஸ்வர்யா, நான் அவசரமா ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வந்துடுறேன், பார்த்து ஜாக்கிரதை, பேசிட்டு இருக்க வேலையை பாரு. அம்மா அம்மா அம்மா, இதா டீ காசு. இனிமே உங்க அம்மா சமையல் தான் சாப்பிட போறேன். என்ன கூப்பிடு? என்ன மாமான்னு கூப்பிடு. மாமானா பிடிக்காது. இதெல்லாம் இருக்கு வேண்டாம். உங்க பெரியமாமா என்ன, இந்த பாக்கிறதுக்கு வரவே இல்ல தெரியுமா? உங்க சின்ன மாமா அம்மா சின்ன வயசுல எடுக்கும் போது விட்டுட்டு போயிட்டாங்களா? எங்க சின்ன மாமா ஊர்ல இருந்து வந்தாக்கா எடுக்க எங்க அம்மா கார் குட்டுவேன் சொல்லியிருக்காங்க. டேய், பொங்கலும் தீபாவளியும் எல்லாருக்கும் பண்டிகைடா, ஆனா உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நீ வர்றது தான்டா உண்மையான பண்டிகை. உங்க அப்பா செத்தப்பயே உங்க அம்மாவும் போய் சேர்ந்திருப்பாங்க, ஆனா நீ என்னைக்காவது ஒரு நாள் வருவன் தான் உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி பிறந்து விட்டு துணிமணி சொத்து பத்துங்களுக்கும் ஆசைப்படலடா. ஊரை விட்டு போன சின்ன எப்படியாவது வந்துருவாங்கிற நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கடா. அப்படிப்பட்ட தங்கச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் உன் அண்ணன் சொல்றதுக்கு என்னடா? சி, இப்ப நீ ஏன்டா வந்தானு இருக்க? அரண்மனையில ராணி மாதிரி இருந்த எங்க அம்மா மாட்டுத் தொழுவத்துல பிச்சைக்காரி மாதிரி இருக்காங்கடா. நான் தான் உங்க புள்ளன்னு எப்படிடா சொல்லுவேன்? ராஜகுமாரி மாதிரி இருந்த என் தங்கச்சி ரோட்ல டீ கடை வச்சு கஷ்டப்படுறா. இப்ப அவகிட்ட போய் நான் தான் உன் அண்ணன் எப்படிடா சொல்லுவேன்? நான் காதலிச்ச பொண்ணுகிட்ட நான் அனாதை கிடையாது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்கள கூட்டிட்டு வரேன் வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு காதல் கல்யாணம் எல்லாம் முக்கியம் இல்லை, என் குடும்பம் தான் முக்கியம். அந்த வீட்டுல என் அம்மாவை மறுபடியும் மகாராணி மாதிரி உட்கார வச்சுட்டு அப்புறம் அப்புறமா சொல்றேன்டா, நான் தான் உங்க புள்ளனு, என் தங்கச்சியை இளவரசி ஆக்கிட்டு அப்புறம் சொல்லுவேன்டா, நான் தான் உன் அண்ணனு. அப்பதான் என் அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நான் யாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீ ஊருக்குள்ள வந்துட்டே தெரிஞ்ச உங்க அண்ணன் சும்மா விட மாட்டான்டா. என்ன என்னடா பண்ணுவான்? அப்பனையே கொன்னு அப்பாவை கொண்டுட்டானா? சொல்றா என் அப்பா எப்படி செத்தாரு, சொல்றா என் அப்பா எப்படி செத்தாரு, என் அப்பா எப்படி செத்தாரு? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, உங்க பையன் தெரிஞ்ச கூட நாங்க கட்டி வச்சிட்டேங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. கட்டி வைக்கிறேன்னா எங்களை கொண்டுடுவாங்கிற பயத்துல அப்படி பண்ணிட்டாங்க ஐயா. திருட்டுத்தனம் பண்ண, சிகரெட் பிடிச்ச, அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்ச, ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிருக்க.
நீ எனக்கு தான் பிறந்தியா சந்தேகமா இருக்கடா. நான் யாருக்கு பிறந்தேங்கறத உன் பொண்டாட்டி கேளு. உங்க அண்ணன் போறதா? இங்க யாரோ ஒரு ரவுடி வந்து எல்லாரையும் அடி ஓடி அடிச்சு தூக்கி போட்டு மீச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது? என் ஃப்ரெண்டோட வைஃப் இறந்த பழுதுன சூசைட் லெட்டர். அதுக்கு நான் என்ன? அவளை கெடுத்து அவ சாவுக்கு காரணமா இருந்தது நீதான். டேய், நான் பல பெண்களுக்கு எடுத்திருக்கேன், அதுல உன் ஃப்ரெண்டோட வைஃப் யாரு? யாரு யார் போன் பண்ணது? இங்க என்ன பிரச்சனை? இன்வெஸ்டிகேஷன். இங்க தண்ணி எப்படி, பூ எப்படி, எதுக்கு சார் உங்களை யாரோ அட்டாக் பண்ணா? நான் தான், நான் தான். இவங்க எல்லாரையும் அடிச்சது நான் தான். ஏன்னா இல்லல, தம்பி ஏதோ ஜோக் பண்ணிட்டு தலையிடக்கூடாது. இப்படி போயா? எல்லாம் போகையா? போலீஸ் அனுப்பிட்டா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா, கோர்ட் தெரியாதா? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், எல்லா கோர்ட்லயும் இந்த லெட்டர் பேசும். உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். ஓகே, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க வந்து நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. அந்த லெட்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்?
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போதண்ணே. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு என்னமோ ஏழை விட்டுட்டு இருக்கீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பத்த செட்டில் பண்ணி பையன் கட்டுறது லெட்டர் வாங்குங்க. கொண்டு வா. சரிண்ணா சிங்கத்தை கழுவுறேன். கொண்டு வாடா கொண்டு வாடா. அமௌண்ட் வர்க்க டேய் இதுக்கேண்டா பெட்டி பெண்ணா பர்சலியா கொடுக்க முடியும் 10 லட்சத்தை 10 லட்சம் ஆஹா உன்னை தாண்டா என் வீட்டுக்கு வேலைக்காரனா சேர்த்துக்கணும் வர்க்க டேய் டேய் லெட்டர் கொடுறா. டேய் 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 நின்றா வா. டேய் என்ன என்னடா அது வெறும் வெள்ளை பேப்பர் ஒரிஜினல் போஸ்ட்ல வரும் வர்க்குமா பிரதர். அண்ணா அண்ணா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா. ஆய் அப்புறம் என்ன எம்எல்ஏ துர்கா பிரசாத் சொல்ல மாட்டேன் நான் மெண்டல் மெண்டல்னு சொல்லுவான். சக்தி உயிரோட இருக்கான் உயிரோட இருக்கான்னு பயந்துகிட்டு இருந்தீங்களே அவன் இல்லைங்கிறதுக்கு சாட்சி இதான் பேப்பர்ல பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். டேய் படிடா. சின்ன மனோர் ஜம்மின் ராஜசேகர் ஐயாவோட சொத்தை அவர் வாரிசான நான் விற்க போகிறேன். இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும். இப்படிக்கு சின்ன மனோர் துர்கா பிரசாத். இதுவரைக்கும் யாரும் வரல இப்ப விக்கலாம்ல. ஏண்டா இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா? ஒருத்தர் உங்க ரைஸ் மில்லோட அட்ரஸ் கேட்டாரு அதான் இங்க கூட்டு வந்த. இந்த துர்கா பிரசாத் ரைஸ் மில்லுக்கு அட்ரஸ் தெரியாதவன் இந்த ஊர்ல எவன்டா இருக்கான்? யாராத ஹலோ பிரதர். ஒருவேளை நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருப்பானோ? நான் கேட்டனா. அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. டாய் நீ இங்க எதுக்கு வந்த? அண்ணா உங்களுக்கு எனக்கு பேச்சே இல்லைண்ணா. நான் சார் கிட்ட பேசுகிறேன். நீ என்ன பேசுற? ஏங்க அவர் தான் ஏதோ பேசணும்னு சொல்றாரு பேசிட்டு விடுங்க. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு நீங்க சொல்லுங்க தம்பி. வணக்கம் பெரியவரே. வணக்கங்கண்ணா. நீங்க வாங்க வந்திருக்கீங்களே இந்த மில்ல இது பரம்பரை பரம்பரையா இருக்கிற சொத்து. இவருக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனும் சைன் பண்ணாதான் இந்த சொத்தையே விற்க முடியும். நாளைக்கு அவன் வந்து என் கையெழுத்து இல்லாம எப்படி இந்த சொத்தை வாங்கினீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சப்போஸ் இப்ப நான் தான் சின்ன வயசுல ஓடி போன அவரோட தம்பி சக்தின்னு வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்க தானே யாரடா இவன். இப்ப நீங்க ஆஸ்திய வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து ஏண்டா முட்டை தலையா எந்திரா ஏற்கனவே ரொம்ப வயசானவங்க இந்த வயசுல கையை காலுன்னு போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்யலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எல்லாருக்கும் வணக்கங்க. இவன் என்ன பாஷா ரஜினி மாதிரி நடிச்சுட்டு போறான். அந்த படத்தை நானும் பாத்திருக்கேன். மூடிக்க பணத்தை எடுங்க கையெழுத்து போடுறேன். ஏங்க இந்த சொத்துல நிறைய வில்லங்க இருக்கும் போல இருக்குங்க. எந்த வில்லங்கும் இல்ல பணத்தை ஏறியா. நாளைக்கு உங்க தம்பி வந்தா தம்பி இல்ல கம்பி இல்ல அவன் செத்து போயிட்டான். இங்க பாருங்க உங்க தம்பி செத்து போயிட்டான்னு நீங்க சொன்னா மட்டும் போதாது. ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லணும். அப்படி இல்லையா உங்க அப்பா அம்மாவது சொல்லணும். அதுவும் இல்லன்னா உங்க தம்பியோட டெத் சர்டிபிகேட் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம். ஓஹோ எல்லாரும் கேட்டுக்குங்க. வர்ற 12 தேதி அமாவாசைக்குள்ள இந்த ரைஸ் மில்ல நான் வித்து காட்டுறேன். அதுக்குள்ள என் தம்பி செத்ததுக்கான சாட்சி உனக்கு காட்டுறேன்டா. சின்ன வயசுல ஓடி போன எம்எல்ஏவோட தம்பி செத்து போயிட்டானாப்பா. சக்தி இப்படி அநியாயமா போயிட்டியடா சக்தி. 15 வருஷமா காணாம போனவன் இப்படி பொணமா திரும்பி வந்திருக்கானே. என்ன பண்றது தம்பி மனசு தேத்திக்கணும். ஒ
உங்க ஃபேமிலி போட்டோல சக்தி எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க பாருங்க. அப்பா கிட்ட காட்டுங்கடா. அம்மா அம்மா நான் இதெல்லாம் பார்க்கவா இன்னும் உயிரோடு இருக்க. நடிகர்கள் ஷேக்ஸ்பியர் சொன்னது, செத்து போன இந்த சக்தி கேரக்டர் முடிஞ்சு போச்சு. பக்கத்துல அழுதுகிட்டு இருக்க இந்த துர்கா பிரசாத் நடிப்புல பட்டைய கிளப்புறாரு. இதெல்லாம் சொல்ல வந்த நான் ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட். சக்தி போயிட்டியா? டேய் சக்தி, இந்த நாடக மேடையில உன் அண்ணா அழறது, நடிப்பு கண்ணீர் இல்லடா, உங்கள் தம்பி சக்தி எழுதிக்கொள்ளும் கடைசி கடிதம். 15 வருஷமா உங்க எல்லாரையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டேன். அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள வரவானான்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் ஊருக்குள்ள வரல. ஆனா சொத்தை பத்தி அவர் எதுவும் சொல்லல. பாதி சொத்தை நீ எடுத்துக்க, ஆனா மீதி சொத்தை ஊர்ல இருக்கிற ஏழைங்க அனாதைக்கு எழுதி கொடுத்துரு. தம்பே, அது இந்தாங்க நாட்டம். மதிப்பிற்குரிய ஊர் மக்களே, ஒருவேளை அண்ணன் எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க ஒத்துக்கலன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சேர வேண்டிய பாகத்தை அனாதைங்களுக்கு எழுதி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதை செய்ய எங்க அண்ணன் மறுத்தா என் பணத்தை எடுக்க விடாதீங்க. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள சக்தி. பாத்தியாயா, மனுஷன்னா இப்படி இருக்கணும், அவன் செத்தாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது இது என் தம்பி எழுதின கடிதமே இல்ல. அது உங்க தம்பி பணம் இல்லையா? ஆமா, அது அவர் பாக்கெட்ல இருந்த லெட்டர் தானா? இது என் தம்பி கையெழுத்து கிடையாது. அப்படின்னா அந்த லெட்டரை இந்த தம்பி எழுதாம இந்த தம்பி எழுதினா சொல்லுங்க. இது நிச்சயமா என் தம்பி எழுதின கடிதமே கிடையாது. நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? கிடையாது. சொத்தெல்லாம் அனாதைங்களுக்கு போகுதேன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்களாங்கண்ணா? இப்பதான் தம்பி நீங்க அதுக்குள்ள இல்லன்றீங்க. நீ சொல்றது எல்லாம் கேட்க நாங்க தயாரா இல்ல. முதல்ல சொத்த பிரிங்க, எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய்ஸ். ஒரு அனாத பாடி எடுத்துட்டு வந்து அது சக்தியோட பாடின்னு நம்ப வைக்க சொன்னாரு. நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு நாடகத்தை பண்ணிட்டோம். அந்த போட்டோ அவர் தான் கொடுத்தாரு. எங்களை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படியே ஓடிடுறோம். சின்ன செத்து போயிட்டேன்னு எதுக்கு போய் சொன்னேன்? கண்டவங்கெல்லாம் தம்பின்னு சொல்லி அம்மா ஒரு கருப்ப கலங்கப்படுத்திட்டேன். பாவி, என்னடி ஓவரா பேசுற? என்னைய கேள்வி கேக்குறியா? கழுத்து நெரிச்சு கொன்னுடுற. கையிடுறா. நீ யாரா என் கையெடுக்க சொல்றதுக்கு? அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனுக்கு கேட்கிற உரிமை இருக்குடா. இது என் குடும்ப விஷயம். எதிரா குடும்ப விஷயம்? தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சீமந்த பண்ணினா அது குடும்ப விஷயம். அதே தங்கச்சியை கடைசி வரைக்கும் காப்பாத்தினா அது அது குடும்ப விஷயம். அதை விட்டுட்டு கொலை பண்றது என் குடும்ப விஷயம் சொன்னினா இங்க இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கையேடுறா. நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்குவா? துர்கா கையேடு. பெரியவர் சொல்றாங்களே கையெடுப்பா. முதல்ல என்ன, நான் செத்து போயிட்டேனா? நான் செத்து போயிட்டேன்னு ஊரெல்லாம் சொன்னியாமே?
எனக்கு ஏன் சொல்லாம விட்ட? உனக்கு எதுக்குடா சொல்லணும்? சொல்லணும்னா நான் தானே உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. டெத் சர்டிபிகேட் கேட்கும் போதே தெரியுங்கண்ணா நீ டபுள் கிராஸ் பண்ண நினைக்கிறேன்னு. இந்த நோட்புக் எடுத்துட்டு போய் ராத்திரி எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ண. அதனாலதான் ஜெராக்ஸ் மாதிரி ரெண்டுத்திலயும் ஒரே கையெழுத்து. இதெல்லாம் எதுக்காகடா செய்யற? சொல்லிட்டாலும் எலெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வரட்டுங்களாங்கண்ணா பெரிய என்ன தகுதி இருக்கு உனக்கு? அரசியல் என்ன தெரியுமா உனக்கு? கோடி கோடியா செலவு பண்ணி என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் மாமா காஞ்சிபுரம் கோதண்ட என் பின்னாடி இருக்காரடி. உனக்கு யாரடி இருக்கா பாரு. நீதானா இவளுக்கு பேக்ரவுண்ட்? இந்த துர்கா பிரசாத் பரம்பரை பரம்பரையா கோடீஸ்வரனா? இவ பிச்சைக்காரி, பிளாட்ஃபார்ம்ல டிவி விக்கிறவ. அது அப்போ, இப்போ லட்சாதிபதி. ஆஹா சிஸ்டர், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு காட்டுங்க. அண்ணா இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமா? அவரை கேட்ட எப்படி தம்பி? என்ன வச்சிருந்தானு என்ன கேள? 10 லட்சம் ரூபாய் 1 ரூபாய் குறைஞ்ச என்ன செருப்பாலே ஆடி. ஆய் அவன் கேட்டானா? டாய் இது ஏன் பணம்? அது நேத்து வரைக்கும். டேய் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் தேவையில்லடா, டேலண்ட்டும் வேணும். என் டேலண்ட் என்னங்கிறத எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா சிஸ்டர், ராவு காலம் போறதுக்குள்ள சைன் பண்ணிடலாமா? அவன் ராகு காலம்னு நம்மள தான் சொல்றானோ? இந்த தடவை எம்எல்ஏ போஸ்ட்க்கு ஐஸ்வர்யா தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும். பாரு தம்பி, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு போயிடுச்சு. உன் ஊர் எது பேர் எதுன்னு தெரியாது. நீ சொல்லி நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது? துர்கா பிரசாத் எங்கள் ஐயாவோட பையன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ரொம்ப பெரிய ஆள். அவரை பகைச்சிக்கிட்டு நாங்கள் வாழ முடியாதுப்பா. நீங்கள் போங்க. இது வரைக்கும் இந்த தொகுதி துர்கா பிரசாத்தோட கோட்டை. அவரை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏதாவது டொனேஷன் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. ஓட்டு மட்டும் கேட்டு இந்த பக்கம் வராதீங்க. டேய் என்னடா விளையாடிக்கிட்டு இருக்க? அங்கே ஒருத்தனும் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். சும்மா இருந்த தங்கச்சியை நீ பாட்டு கொண்டு வந்து அரசியல் சாக்கடைகளை தள்ளிட்ட. உங்கள் அண்ணன் பண பலத்துக்கு முன்னால் நாம் எதுவும் செய்ய முடியாது. நாமினேஷனை வாபஸ் வாங்கிடலாம்டா. டேய் இந்த காலத்தில் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கடா. ஜனங்க ஓட்டு போடணும்னா சரித்திரத்தையே மாற்றி அமைச்ச நம்ம தலைவர் தான் வரணும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா
பெருசுங்க வரைக்கும் நினைச்சு தவம் கிடக்குற சிம்ரன் இறக்குறேன்டா. என்ன என்ன யோசனை, உடனே இறக்குங்க. அந்த ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா. அரசியலுக்கு வரலாம். சிம்ரன் வந்துட்டாங்களா? ஹீரோயினும் ரெடி. ஹீரோ எங்கடா? சிவா சங்கர திரிசூலதரா, சிவா ஹர ஹர ஹே சிவா சங்கர ஹர டம்பரு தர ஹே விநாசா அம்படி வணக்க சொல்றோம் கண்படி, விசிறி சின்ன வெட்டுக்கு ஓட்டு போடு நீ.
நல்ல பேரு தான். அம்மணி வணக்க சொல்றோம் கண்மணி, சிறு சின்ன வெற்றிக்கு போட்டு போடு நீ. என்ன நீங்களே கூலி கொடுத்து தூணை வச்சுக்கிட்டீங்க. எவன்டா 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 அவன், எங்க இருந்து வந்தான்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது. நான் வேணா போய் கேட்டு வரட்டுங்களா? வெத்து பேப்பரை காட்டி 10 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். 50 லட்சம் செலவு பண்ணி சினிமா நடிகை கூட்டு வந்தா அவளையும் அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டான். டாப்ல இருக்கிற எனக்கே மேப் போடுறான். அவன் போடுறது மேப் இல்லனா ஆப். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவனை க்ளோஸ் பண்ணுங்க. அவன் யாரு, எங்க இருந்து வந்தா, என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என் கண்ணு முன்னாடி. யாரோ ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுத. ஐயா தர்மம் பண்ணுங்க, போய் அந்த பக்கம். யாருங்க நீங்க? பார்த்தா தெரியல, கோட்டு போட்ட லாயரு. யா என்ன கோட்டு போட்ட லாயரா? ஐயா ஏ உங்க வாயா, இவன் தான் கோட்டு போட்டிருக்கான், பிச்சை எடுக்கலாம் பாக்குறேன். ஏய் பட, அவன் சொன்னது என்னைய அடிக்கிற? இப்ப இதெல்லாம் அவசியமா? நாம எது கொண்டு சொல்லுங்க. இங்க சக்திங்கிறவன் எங்க இருப்பான் தெரியுமா சார்? நீங்க ராஜசேகர் ஐயாவோட 2வது பையனை பத்தி கேக்குறீங்களா? ஆமாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நானே போய் கூட்டு வந்துடுறேன். உட்காருங்க. எட்ரா பண்டிய முடியாது. இந்த ஊர்ல தான் நாம அவங்கள தான் தேடுறோம், யாருக்கும் தெரியக்கூடாது. வாங்க வாங்க வாங்க, வண்டியடா. நான் வர ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தா கூட என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏன் பயப்படுறீங்க? அவர் உங்க அண்ணன் தானே? ஆமா, அவர் என் அண்ணன் தான். நான் லட்சுமணனா இருந்தாலும் அவர் ராமர் கிடையாது. பின்ன அது அப்புறமா சொல்றேன். ஒரு காமெடி பீஸ் வருது, கொஞ்சம் விளையாடிட்டு வரேன், இருங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது, நான் பாக்குறது ஒண்ணா இருக்கு, ஆனா நடக்கிறதுல வேறவா இருக்கு. அப்படி என்னென்ன பிரச்சனை? ஐயோ வேணாம் தம்பி, ஏற்கனவே உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் பட்ட அவஸ்தை சொல்லி மாறாத நீ ஆளை விடு. நீ 10 லட்சம் தானே கொடுத்த, கோடி ரூபாய் சம்பாதிக்க வழி சொல்றேன். கோடி ரூபாய்க்கா? சூப்பரா இருக்க ஐடியா. அப்புறம் என்ன விஷயம், நீ என்னையும் நான் உன்னையும் எங்கேயும் பாக்கல, நீ எங்கிட்டயோ நான் உங்ககிட்டயோ சொல்லி. சரி நான் கிளம்புறேன் கிளம்புறேன். நாத்தம் தாங்க, அதெல்லாம் பாக்காதீங்கண்ணா. ஓட்டுண்ணா ஓட்டு.
அம்மா என்ன மன்னிச்சிருமா, ராத்திரி கனவுல அப்பா வந்தாருமா? சாதாரணமா வரல, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மாலையோட வந்து நின்னாரு, அப்படி வந்தாருமா? ஆமா ஆமா ஆமா, கனவுல அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த முறையும் நீதான் எம்எல்ஏ ஆகணும், நீ எப்பவும் எம்எல்ஏவா தான் இருக்கணும், அதுக்கு அம்மாவை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? எனக்கு நல்லதே பிடிக்காது, கெட்டதுதான் பிடிக்கும், அதையே தான் செய்வேன்னு சொன்னா என்ன இவகிட்ட நல்லவனா நடிக்க சொன்னியடா? நீ மட்டும் வரலனா என்ன நடக்கணும் தெரியுமா? ஒன்னு நடக்க எங்க இருந்தோ வந்து இவங்க எல்லாரையும் கெடுக்கிற உன்னால என் தூக்கமே போச்சு. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு 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 போயிடு, இல்லனா நீ போறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல அவனை போ சொல்லுடி, இல்ல அம்மா கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன், போ சொல்லுடி. போட்டி உனக்கும் தங்கச்சிக்கும், பக உனக்கும் எனக்கும், நடுவுல அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண டாய், இவ சுண்டு விரல் என் மேல பட்டா கூட அந்த கிழவிய இப்படி ஒரு பத்திரிக்கை இல்லையே, செருப்பாளாடி புதுசா வந்த பத்திரிக்கைக்கும் போடா. இப்பொழுது நமது பாசமிகு அண்ணன் துர்கா பிரசாத் அவர்கள் உங்கள் முன்பு உரையாற்றுவார்கள். அண்ணன் துர்கா பிரசாத் வாழ்க, 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 அண்ணன் துர்கா பிரசாத் வாழ்க. நம்ம தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம் வணக்கம். இந்த துர்கா பிரசாத் ஒரு பெரிய ஆலமரம், இந்த ஐஸ்வர்யா நேத்து முளைச்ச ஒரு சின்ன காளா, ஆலமரம் நிழல் தரும், காளா நிழல் தருமா? சிந்திச்சு பாருங்க. போமா
போய் உன் புருஷன் கேளு. எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் முத்திரையிட்டு என்னை வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னடி வேணும் என்ன மனுஷனா அவனை ஜெயிக்கவே விடக்கூடாது. அவனை ஜெயிக்க விட்டா நம்ம அந்த காலத்துல கம்ச ராஜா தன் தங்கச்சி எவ்வளவு சித்திரவதை பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு கம்ச அவன் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு நேரடியாவே பாக்குறோம். காயப்பட்ட மனசோட தன்னோட துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அன்பு சகோதரி ஐஸ்வர்யா இங்க வந்திருக்காங்க. வாமா ஐஸ்வர்யா, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. அம்மா ஐஸ்வர்யா, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, உன்னை நாங்க ஜெயிக்க வைப்போம். எனக்கு ஓட்டு வேணும், என் புருஷன் தான் வேணும், அதுவும் உயிரோட வேணும். உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், என் அண்ணன் கிட்ட இருந்து என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. சிஸ்டர், போன் உங்களுக்கு தான். ஹலோ. ஐயோ ஐயோ, என் புருஷனை காணணும் மைக்க புடிச்சுட்டு கதறியாடி. என் புருஷன் எனக்கு உயிரோட வேணும், அவரே எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. சிஸ்டர் எங்க இருக்கான்னு சொல்றதுக்காடி நான் அவனை கடத்தின வைத்தியக்காரி. உனக்கு உன் புருஷன் உயிரோட வேணும்னா நீ எலச்சனை விட்டு போயிடு, இல்லனா ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இரு. அது எந்த நெருப்பு தெரியுமா? உன் புருஷன் போன எரியிற நெருப்பு. கவனமா கேளு, நாளைக்கு நீ குளிச்சுட்டு முகத்துக்கு போடுறது மஞ்சள் இல்லடி, உன் புருஷன் சாம்பல். இந்த ஊர்ல எவன் எனக்கு எதிராக ஓட்டு போட்டாலும் சரி, அவனுக்கும் இதே கதி தாண்டி. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். என்னன்னா, நீ எங்க இருக்கும்போது உன் குரல் அங்க கேக்குது. அண்ணா, நீங்க இங்க ஆப் அடிச்சிட்டு இருக்கீங்க, அவன் உங்களுக்கு அங்க ஃபுல்லா ஆப் அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த மீட்டிங்க நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. போனுக்கு கொடுப்பா. டேய் படுபாவி, உன் கண்ணு ரெண்டும் அவிஞ்சு போக, உன் கை காலு விளங்காம போக. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ பொம்பளைங்க வயித்தறிச்சல மட்டும் கொட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கிடைக்காதுடா. பொறந்து ஒழுங்குறீங்க. பாரு
டேய் டேய் கதவை மூடுங்கடா. மாமா, உங்க மேல சாணியை கரைச்சு ஊசுன ஒருத்தரையும் நான் உயிரோட விட மாட்டேன். நீ யார கொல்லுவியோ இல்ல யாரு கையால சாவியோ எனக்கு தெரியாது. நீ ஜெயிச்சே ஆகணும். எதுக்கு சொல்றனா, அந்த ஜனங்க என் மேல சாணியத்தான் கரைச்சு ஊத்துனாங்க. நீ மட்டும் தோத்து போயிட்டா ஓ உடம்பு முழுக்க பெட்ரோல ஊத்தி எரிச்சு பசுப்பு மாட்டிடுவாங்க. இப்ப கதவை தொடங்கடா. வீட்ல ஓட்டு போடுறவங்க இருக்காங்களா? ராமராமா, வீடுன்னு இருந்தா ஓட்டு போடுறவங்க எல்லாம் இருப்பாரா? இது உங்க வீடா? இந்த வீடு எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஊர்ல தான் இருக்கு. இந்த வீடு இந்த ஊர்ல இருக்கறச்சே, நான் இந்த ஊர் காரி இல்லாம வேற எந்த ஊர் காரியா இருப்பேன்? முதல்ல உனக்கு ஓட்டு இருக்கா? நோக்கு இருக்கா? நோக்கு ஓட்டு இருக்கும் போது நேக்கே இருக்கப்படாது. உங்களை சென்னையில எங்கயோ பார்த்த மாதிரி. சரி, உங்க ஓட்டு எங்களுக்கே போட்டுருங்க. ஓட்டு எப்படி போடணும்? ஓஹோ, உங்களுக்கு ஓட்டு போடவே தெரியாதா? சரி சரி, நானே சொல்லித்தரேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல புடிச்சு அதுல மை வைப்பாங்க. எந்த விரல்ல மை வைப்பா? என்னம்மா குப்பியா? என்னம்மா எங்களை குப்பியா? என்னம்மா குப்பியா? என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? சித்தப்பா பெரியப்பான்னு ரெண்டு ஓட்ட கூப்பிட்டா இத்தனை ஓட்டு வருது. என்னடா என்னம்மா என்னாச்சு? கையை பிடிச்சு இழுத்துட்டாரு. எனக்கு கைய புடிச்சிட்டாளா? கைய எதுக்குடா புடிச்சா? அறிவு கட்ட முண்டா, கைய எதுக்கு புடிச்சன்னு கேக்குறல பதில் சொல்லுங்க. ஓ, மாங்கல்யம் தந்துனானே நான் நம ஜீவன கேத்துனா. ஹலோ சார், நான் அந்த பொண்ணு கைய பிடிக்கல, விரல மட்டும் தான் தொட்டேன். விரல தொட்டியா? விரல் எங்க இருக்கு நைனா? கையில. கை எங்க இருக்கு நைனா? உடம்புல. ஐயோ பகவானே, இந்தலிய உடம்பு முழுக்க தொட்டிட்டானே. என்னது? ஓ, உடம்பெல்லாம் தொட்டானா? அவ்வளவு பெரிய வேலை பட்டானா? அவ்வளவு பெரிய வேலை பட்டானா? அவ்வளவு பெரிய வேலை பட்டானா? உங்ககிட்ட மரியாதை கேக்குறேன், இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு. இல்ல, அது என்னது? இது குண்டாஸ் குண்டாஸ் குண்டாஸ்ல போடுறான். டேய் மச்சான், மன்னிப்பு கேட்டுடா, நாலு ஓட்டு கிடைக்கும்டா. மன்னிப்பு கேளு. சரி, மன்னிச்சுக்க. என்ன, ரோட்ல நின்னு மன்னிப்பு கேட்டிட்டு இருக்க? கொழுப்பா, உனக்கு வெக்கமா இருந்ததுன்னா உள்ள வந்து மன்னிப்பு கேளு. அடடா, போடா போடா உள்ள, ஓடா உள்ள, ஓடா ஓடா. அம்மா, என்னாச்சுங்க? நாங்க எல்லாம் செல்லாத ஓட்டுங்க. அவங்க ரெண்டு பேரும் சாலிட் வேலிவுட் ஓட்டுங்க. ஓஹோ, जानी कहीदे थे बाहर कौन हुए जानी कहीदे थे अरे प्रेम पाठ सीखी नहीं सीखे दे सीखी मुझे खोला खोला कथा बाहर निशा धरची मते जौवन उच्छन होचि सते तापरे कौन हुए जानी मु कहि दे थरे सुन
पीला खिली कृष्ण मत कलु प्रेम दरिया रे से तू देलु मोर सब खसड़ा भरी मन 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 मोर तगली मारी खिली मु भारी सरल तू करी देलु मत पागल मन नाच छी गाउ छी तू पाइया तिरे खोला खोला कथा कह नाउ अरे उल्ला अरे उल्ला अरे हा नाउ अरे खोला खोला कथा कह नाउ अरे उल्ला अरे उल्ला अरे हा परे कौन हुए जानी मु कह दे तरे நல்லா சாப்பிடுங்க கூச்சப்படாம சாப்பிடுங்க சாப்பாடு கேக்குது சாப்பாடு நிறுத்துங்கடா டேய் நிறுத்துங்கடா அண்ணன் சொல்றாரு நிறுத்துங்க இவங்க எல்லாம் நம்பாளுங்க தானே அவங்களுக்குள்ள ஏன் அடிச்சுக்கறாங்க அவனுங்க அடிச்சுக்கலடி தங்கம் உன் குழந்தனார் ஐஸ்வர்யாவுக்கு பக்க பலமா இருக்கானே சிவதாஸ் எனக்கு அடிக்கடி ஆப்பு வைக்கிறானே அவன்தான் இவங்களை அடிக்கிறான் எனக்கு ஒன்னும் புரியலைங்க சிவதாசு உன்னை கொல்ல வந்தாண்டி தங்கம் உன் உப்பு தின்னவங்க இல்லையா சும்மா இருப்பாங்களா தடுக்க போனாங்க இப்படி ரத்தம் வர மாதிரி போட்டு அடிச்சிட்டான் கட் பண்றா சிவகாசு இங்க வர்றது என்ன அடிக்கிறது என்ன என்னங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க இது சாதாரண கதை சிவதாசு உன்னை கொல்றதுதான் துர்கா பிரசாத் பொண்டாட்டி கல்யாணியை கொல்றதுக்காக அந்த சிவதாஸ் கொண்டு வந்த கத்தி இதுதான் வச்சுக்க இந்த கத்தியாலதான் உன்னை கொலை செஞ்சான்னு வச்சுக்க நீங்க இவ்ளோ பேர் இருக்கும்போது சிவகாசி வந்து என்ன இப்படிங்க கொல்லுவான் அவன் வர மாட்டான் நானே தான் கொல்லுவேன் சந்தேகமே வேண்டாம் நீ சாவ போற உன் அப்பா என்ன சொன்னான் தெரியுமாடே நீ சாவியோ சாவடிப்பியோன்னு தெரியாது ஆனா நீ தான்டா ஜெயிக்கணும்னா இந்த கத்தியால உன்னை இப்ப கொல்ல போறேன் உன் கொலப்பழிய அந்த சிவதாசு தான் சுமக்க போறான் ஒரே கல்லுல
நீ செத்தாதாண்டி எனக்கு சிம்பத்தியே கிடைக்கும், வேற யார் செத்தாலும் கிடைக்காது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. ஐயோ, உன்னை கொல்லாம ஜெயிக்க முடியாதுரி செல்லம். நீ செத்து போயிட்டனே, இப்பவே நம்ம பசங்க தெரு தெருவுக்கு பெரிய பெரிய பேனர்ஸ் ஒட்ட போறாங்க, உனக்கு தெரியுமா? டாய், அன்னைக்கு காட்டல காட்டுங்கடா. துர்கா பிரசாத் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட, கொண்டு போங்கடா. என்னங்கண்ணா வருவன் எதிர்பார்க்கல, வந்துட்டேன். ஏய், போன் வந்தா பேசணும் இல்ல கட் பண்ணும். அதை விட்டுட்டு லூசுத்தனமா ஓப்பனா வைக்க கூடாதுற கேனை, கேட்க கூடாதத கேட்டுட்டேன், வந்துட்டேன், பார்க்க கூடாதத பார்த்துட்டேன். இவளை கொலை பண்ணி அந்த பழைய ஊமேல எப்படிரா போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீயே வந்து வலிய மாட்டிக்கிட்டியே. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தம்பியே. ஐ லவ் யூ. எனக்கு நல்லது பிடிக்காது, கெட்டதுதான் பிடிக்கும். அதே தான் செய்வேன். இப்ப நான் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. மதிப்பிற்குரிய கமிஷனருக்கு, துர்கா பிரசாதின் மனைவி கல்யாணி என்கிற நான் என் சுயநினைவுடன் எழுதுகிறேன். இந்த கடிதத்தை யார் வற்புறுத்தலும் இல்லாமல் நானே சுயநினைவுடன் எழுதுவது. ஒருவேளை நான் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலைக்கான காரணம் கொடுத்துட்டு படுகிறேன். என் சாவுக்கு முழு காரணம் என் கணவர் தான். மதிப்பிற்குரிய சின்னமன்னூர் துர்கா பிரசாத், தயவு செய்து இந்த கடிதத்தை என் மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏ பொட்டுதல, பேனாவை கொடு. இப்படிக்கு அண்ணி ஒரு சைன் போடுங்க. ஏய் வனடே, கையெழுத்து போடுங்க அண்ணி. இதுல கையெழுத்து போட்டாதான் நீங்க உயிரோடவே இருக்க முடியும். கையெழுத்து போடுங்க அண்ணி. அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்தணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணேன். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க எங்கே இருக்கீங்க? எங்க பான சின்னது போட்டு போடுங்க, இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போக கூடாது. சரி, டைம் அடிச்சு வாங்க. ஐயோ, அவசரத்துல விசிறிக்கு போட்டம்ம. அண்ணனுக்கு தெரிஞ்சா யா பானம் உடைஞ்சிடும், யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி உள்ள போட்டுருவான். சின்னமனூர் தொகுதியில் துர்கா பிரசாத்தை எதிர்த்து போட்டியிட்ட ஐஸ்வர்யா 15,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். என்னங்க ஐஸ்வர்யா? அவனுக்கு பாத பூஜை பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணையே கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டானா? நீயே தாலிய கழட்டினா அது அவ்வளவா நல்லா இருக்காது. அவனை கொண்டுட்டு வந்த நானே அறுக்கிறேன். இன்னைக்கு இந்த துர்கா பிரசாத் எலெக்ஷன்ல தோத்த நாள்ரா, ஆனா அந்த சிவதாஸ் செத்த நாள்ரா. அவன் கூட சேர்த்து என் தங்கச்சி ஐஸ்வர்யாவையும் கொலை செஞ்சு மறுபடியும் எம்எல்ஏ ஆவடா.
பெட்ரோலை எடுத்துட்டு கிளம்புங்கடா. ஐஸ்வர்யா, ஏய் 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 ஐஸ்வர்யா, எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க ஐயா. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இந்த புடவையை கட்டிக்கிட்டு எங்க அம்மா மகாராணி மாதிரி வரணும். அம்மா நம்ம சக்தி வந்துட்டாமா? நீ சொல்றது உண்மையா? ஆமாமா, அங்க பட்டாசு சத்தம் கேக்குது பாருமா, நம்ம சக்திக்காக தான் வெடிக்கிறாங்க. அண்ணா நில்லுங்க, நிறுத்துங்க அண்ணா, உங்க தம்பி ஊருக்குள்ள வந்துட்டாருண்ணா, அம்மா பாக்க போயிட்டு இருக்கானா? எட்ரா வண்டியா? நான் பார்க்கிறது எந்த நன்னையா இந்த தெய்வத்துக்கு நானும் பிள்ளையா. நான் பார்க்கிறது எந்த நன்னையா இந்த தெய்வத்துக்கு நானும் பிள்ளையா. கோவில் கட்டி வாழ்ந்த தாயம்மா இன்று குப்பையில விழுந்ததேனம்மா. ஆராரோ சொன்ன நீயம்மா, யாரென்று என்னை பாரம்மா. மார்மீது சுமந்த தாயம்மா, நீர் கோலம் கொண்டதேனம்மா. எவண்டாவ எனக்கு தம்பி, நீயா? ஞாபகம் வந்துருச்சா அண்ணா? ஞாபகம் வந்துருச்சுரா, ஆனா யாருக்கும் உன் ஞாபகம் வராம பண்ற. என் வம்சத்திலேயே எனக்கு போட்டியா யாரு இருக்கக்கூடாது, அதுக்காக முதல்ல உன்ன நான் கொள்றேன்டா. ஏய் பெட்ரோல் கொண்டு வாங்கடா. டேய் நில்லுங்கடா. அண்ணா அவர் யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடி அடிக்க சொன்னீங்க, அடிச்சோம், திட்ட சொன்னீங்க, திட்டணும். உங்க தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படினா கொள்றது? என்ன எதிர்த்து பேசுறியா? அண்ணா சின்னமனூர் ஜமீன் ராஜசேகர் ஐயாவோட வாரிச கொள்ற சக்தி எங்களுக்கு இல்லைண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. நானே கொண்டு வந்து கொளுத்துறேன் அவனை. டேய் நில்லுடா, உன்னாலதான் உங்க அப்பா செத்து போனாரு. தப்பு நீ செஞ்சுட்டு பழி அவன் மேல போட்டு அவனை வீட்டை விட்டு விரட்டிட்ட. 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தவன கொல்லணும் துடிக்கிறியே, நீ மாறவே மாட்டியா? மாறுறேன், இவனை கொன்னதுக்கு அப்புறமா மாறுறேன். டேய் நீங்க இருங்கம்மா, நான் செத்ததா நீ மாறுவனா? நான் சாகரத்துக்கு ரெடி. சக்தி அம்மா, நல்லது பிடிக்காது கெட்டதுதான் பிடிக்கும், அதையே தான் செய்வேன். விடுங்க, விடு விடு. இது அப்பாவுக்கா? நீ செஞ்ச தப்புக்காக அப்பா என்ன பெல்ட்ல அடிச்சாட்டி? எழுந்துரு எழுந்துரு.
பெத்த அம்மாவ மாட்டு தழுவத்துல வேலைக்காரியை விட கேவலமா நடத்தினியே, இது அம்மாவுக்காக. கூட பிறந்த ஒரே தங்கச்சியை ஈவிறக்கெல்லாம ரோட்டுக்கு அனுப்பினியே, இது என் அன்பு தங்கச்சிக்காக. அவனை போட்டு தள்ளுங்கடா. என் பொண்ணையே திட்டம் போட்டு கொல்ல பார்த்தல்ல, சக்தி அவன் எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் அண்ணன் அவன் யார் கையாலே சாக கூடாது. போ, போய் அவனை காப்பாத்து. அண்ணா, பெரிய அண்ணாவை காப்பாத்துங்க அண்ணா. போ சக்தி, அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் அது அவனோடது இல்ல, உன் அப்பாவோடது. அவனை நீ நம்பாத, கட்டின பொண்டாட்டிய கொல்ல துடிச்சவன் அவனை விட்டா உன்னைய கொல்லுவான். உன் கையாலே அவனை கொன்னுடு. என் பதவியும் பலமும் என்னை காப்பாத்தலடா.
சொந்த ரத்தம் என்ன காப்பாத்திருக்கு. நம்ம வம்சத்துக்கே உண்மையான வாரிசு நீதாண்டா. நான் சொத்துல பங்கு தர மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நீ எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க. என்ன மன்னிச்சிடுறா. இந்தா இதை பிடி, என்னை கொண்டுடுறா. உன்னை கொல்றதோ மன்னிக்கிறதோ நான் இல்லை, அம்மா தான். போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா என்னை மன்னிச்சிருமா. தம்பிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கண்டிப்பா செஞ்சிருவேண்ணா, சொல்லு. சென்னையில தெரியாம ஒரு பொண்ணு லவ் பண்ணது. நீங்க எல்லாரும் முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்திட்டீங்கன்னா சரியா சொல்லுங்கண்ணே, சரியா சொல்லுங்கண்ணே. எல்லாரும் பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. நீ ஓடி போய் பொண்ணை கூட்டிட்டு வரியடா. பொண்ணு எங்க? கூப்பிடுறேன், கம் இன். நீயாவது நானாவது எங்கேயாவது எப்பவாவது பாத்துருக்கோமா? இப்ப பாத்துக்கலாமா? இனிமே ஜமீன்தார் வீட்டுல எப்பவும் கொண்டாட்டம் தான்.